வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்ப்போம். 11,291 ட்ரேட் ஆகிட்ருக்குது சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சோடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸாக. இது 10 நிமிஷம் டிலேட் சார்ட். நம்ம இந்த வீடியோ பிரசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஆக்சுவல் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட நிஃப்டி மார்க்கெட் 11,200 க்ளோஸ் ஆகிருந்தது வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 11,300 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி இண்டெக்ஸோட சார்ட். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா 11,320 சப்போர்ட் எடுத்து 400 வரைக்கும் போய் ஒரு புதிய ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு போன வாரத்துக்கு. அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்து 11,120 வரைக்கும் வந்து 186 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்கேல் எல்லாம் நல்லா சுருக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது 11,000 இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 11,060. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு இடத்துல புதிய ஹைங்க க்ரியேட் பண்ண முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காமல் கீழே விழுந்ததுக்கப்புறமும் இந்த இடத்த சப்போர்ட்டை வச்சு தான் திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதோடைய இன்டர்மீடியட் அடுத்தது நடுவில் இருக்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,960. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் போன வாரம் ஓரளவு ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போக தடுமாற்றத்தை கொடுத்துருந்தாலும் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓரளவு நல்லா தான் மேலே போகிற மாதிரி இருந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட்டை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் 11,260 இந்த ஜோனில் ஓப்பன் ஆனால் பரவாயில்ல. ஆனால் மார்க்கெட் மறுபடியும் 11,300 பக்கமாக போய் ட்ரேட் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் நமக்கு சந்தேகத்தை கொடுக்குது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்ததுக்கப்புறமும் மார்க்கெட்டில் கீழே ட்ராப் ஆகிறப்போ வாங்கி ஓரளவு மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு பயஸும் இருக்கிறாங்க அப்படின்றது புரியுது. இதில் ஒரு இக்கட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனதில் அப்புறமா 11,260 கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நம்ம வந்து 11,200 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 11,190 கீழே ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் தான் மார்க்கெட்டுடைய முழு ட்ரெண்டை பரிசோதனை செய்ய முடியும். இந்த ரேஞ்சான ஸ்டாப்லாஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை தான் பார்க்க முடியும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய செல்லிங்கை கொண்டு வரதுக்கான சாத்தியம் யாரால் முடியும் அப்படின்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸால் தான் இவ்வளோ பெரிய செல்லிங் கொண்டு வர முடியும். அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அவ்வளோ சுலபமாக மார்க்கெட் ஏற்றத்துக்கு விடவும் போகிறதில்ல. ஸோ இங்கே மேலேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ பட் இன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. நம்ம இல்லை பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வந்துடலாம். இன்றைக்கி 11,300 இல்லை 250 வந்து அடுத்த மணி ஆப்ஷனாக இருக்கும். 11,350 ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் 36 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆனாலும் ஓரளவு இது 60 பக்கமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது 60 ரூபாய்க்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடச்சதுன்னா நீங்கள் பை பண்ணி 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகளில் அது 60 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா 11,260 தொடர்ற சமயத்தில் அது ஒரு 60 ரூபாய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கேருந்து 30 பாயிண்ட் ஸ்டாப் அப்படின்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 30+13 நம்ம எடுத்துக்கணும். அதை விட 60 பாயிண்ட்டு கிட்ட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா அதோடைய டெல்டா வேல்யூ கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் போய் நம்ம எடுக்கிற வேல்யூனால அவுட் ஆஃப் மணியில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 11,200 விட்டு கீழே வந்தால் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஓரளவு மார்க்கெட் ஏற்றத்தை கொடுக்குறப்ப நம்ம ப்ராஃபிட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.